வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. நாட்டின் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பாலைவன பகுதிகளுக்கு செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்குமாறும், மழை மற்றும் பெயர்ச்சியின் விளைவாக தோன்றும் வெளிநாட்டு பொருட்களை சேதப்படுத்தவோ அல்லது தொடவோ வேண்டாம் என உள்துறை அமைச்சகத்தின் பொது உறவுகள் மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை பொது நிர்வாகம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதிவேகமாக காற்று வீசுவதால் மணல் அகன்று வெளியே தெரியும் பொருள் கண்ணி வெடிகளாக இருக்கலாம், அல்லது நாட்டின் மீது படையெடுப்பு நிகழ்ந்தபொழுது படைகள் விட்டு சென்ற மற்ற வெடிப்பொருட்கள் இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். எனவே யாராவது வெளிநாட்டு பொருட்களை கண்டால் அவர்கள் அவசர தொலைபேசி எண் 112 அழைத்து தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தனது விசாவை புதுப்பிப்பது தொடர்பான நிதி தகராறை தொடர்ந்து கடந்த December 31, 2020 அன்று தனது ஆதரவாளரை கொன்றதற்காக எகிப்து நாட்டவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றம் நடந்த நாளில் ஃபர்வானியா மாகாணத்தின் கைத்தான் பகுதியில் உள்ள கட்டிட முற்றத்தில் இரத்த வெள்ளத்தில் பலியானவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடயவியல் அறிக்கையில் ஆழமாக மற்றும் பலமாக குத்தப்பட்ட காயங்களின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பலியானவரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட கட்டிடத்தின் காவலாளியிடம் காவல்துறை துப்பறியும் அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர் இதுவரை பார்த்திராத ஒரு வெளிநாட்டவருடன் கட்டிடத்தை விட்டு வெளியேறினார் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் கைபேசியை சோதனை செய்த காவல்துறையினர் கொலையாளியை அடையாளம் கண்டுள்ளனர். பொது வழக்கு விசாரணையின் போது தண்டனை பெற்ற நபர் தனது குடியுரிமை விசாவை புதுப்பிக்க மறுத்ததால் பாதிக்கப்பட்டவரை கத்தியால் குத்தியதை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை தீர்ப்பளித்துள்ளது. குவைத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் ஷேக் ஃபாசில் அல் சபா நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் மருத்துவர் காலித் அல் சயீத் புதிய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் நாட்டில் கொரோனா தொற்றுநோய் உச்சத்தில் இருந்த பொழுது மருத்துவர் ஃபாசில் அல் சபா திறமையாக தனது பணிகளை செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் என் மீது நம்பிக்கை வைத்து கடினமாக உழைத்து சிறந்து விளங்கிய சுகாதார அமைச்சகத்தின் ஊழியர்களான எனது சகோதர சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், என்னுடைய பணிக்காலத்தில் ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தால் அந்த தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எனவும், இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம் எனவும் அமைச்சர் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். மேலும் அமைச்சர் அமீர் ஹைனஸ் ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா, பட்டத்து இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமது அல் சபா மற்றும் பிரதம மந்திரி ஷேக் சபா அல் காலித் அல் சபா ஆகியோரின் வழிகாட்டுதல்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் புதன்கிழமை அதிகாலை முதல் வியாழன் வரை பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேகமூட்டமான மற்றும் இடியுடன் கூடிய வானிலையுடன் மிதமான தென்கிழக்கு காற்று மணிக்கு 15 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் வானிலை நிலையங்களின் மேற்பார்வையாளர் திரார் அல் அலி தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளிக்கிழமை மழை குறைய வாய்ப்புள்ளதாகவும், அதே நேரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 10 இலிருந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் குறைந்து வடமேற்கு திசையை மாற்றும். இன்று இரவு முதல் சனிக்கிழமை வரை வானிலை பனிமூட்டமாக இருக்கும் எனவும், ஞாயிற்றுக்கிழமை மாலை மீண்டும் மழை பெய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குளிரான காலநிலை எதிர்வரும் நாட்களில் தொடரும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 14 முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்சம் 3 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடலின் நடுவில் உள்ள ஷேக் ஜாபர் மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் காணாமல் போன நபரை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையின் பொது இயக்குநரகத்தின் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த நாட்டை சார்ந்த குடிமகன் ஒருவர் தனது நண்பர்களிடம் நகைச்சுவையாக ஜாபர் மேம்பாலத்திலிருந்து குதிக்கும் காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து அதிகாரிகள் புலன் விசாரணையில் ஈடுபட்டு சமூக வலைதளங்களில் பரவிய காணொலி காட்சிகள் கட்டுக்கதை என்பதை உறுதி செய்தனர். காணொலியில் ஜாபர் மேம்பாலத்திலிருந்து ஒரு மனிதன் குதிப்பதை காட்டுகின்றது. இது காணாமல் போன நபருடையது என சிலர் நம்புவதற்கு வழிவகுக்கும். எனவே இதுபோன்ற குழப்பத்தை விளைவித்த நபர் யார் என கண்டுபிடித்து அவரை கைது செய்துள்ளனர். மேலும் காணாமல் போன நபரை தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு பிரிவினர் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் என உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்துத்துறை ஆய்வுக்குழு, குவைத் நகராட்சி, மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் மற்றும் மனிதவளத்திற்கான பொது ஆணையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் ஜிலிபல் சுவைக்கில் உள்ள வாகன பழுதுபார்க்கும் கடைகளுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது. இதன் விளைவாக 274 மேற்கோள்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் 80 போக்குவரத்து தொடர்பானவை, 2 தேடப்படும் வாகனங்கள் மற்றும் 1 திருடப்பட்ட வாகனம் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நகராட்சி கைவிடப்பட்ட வாகனங்களில் 12 எச்சரிக்கை ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ளது. வாகன பழுது
இருக்கும் கடைகளுக்கு 180 மேற்கோள்களை வழங்கியுள்ளது மற்றும் கைவிடப்பட்ட 14 வாகனங்களை அகற்றியுள்ளது. 33 கடைகளுக்கு மின்சாரத்தை துண்டித்துள்ளது. 12 கடைகளுக்கு எச்சரிக்கை ஸ்டிக்கர்களை வைத்து அதே நேரத்தில் 3 குடியிருப்பு மீறுவர்களையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 730 ஃபெல்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 150 ஃபெல்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 255 ரூபாய் 73 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 645 ரூபாய் 39 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.